வெலிங்டன் டெஸ்டில் அசத்திய நியூசிலாந்தின் வில்லியம்சன் நிக்கோல்ஸ் பல சாதனை படைத்தனர். நியூசிலாந்து சென்றுள்ள இலங்கை அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் நியூசிலாந்து வென்றது. வெலிங்டனில் துவங்கிய 2வது போட்டியில் நியூசிலாந்து முதலில் பேட்டிங் செய்கிறது. 2வது நாள் ஆட்டத்தில் நியூசிலாந்தின் வில்லியம்சன் நிக்கோல்ஸ் அசத்தினர். வில்லியம்சன் 296 பந்துகளில் 215 ரன் எடுத்தார். நிக்கோல்ஸ் 240 பந்துகளில் 200 ரன் சேர்த்தார். இதன் மூலம் நியூசிலாந்து அணிக்காக ஒரே டெஸ்டில் இரட்டை சதம் அடித்த முதல் ஜோடி என்ற சாதனை படைத்தது. ஒட்டுமொத்தமாக 18வது ஜோடி என்ற பெருமை பெற்றது. முதல் இன்னிங்ஸில் வில்லியம்சன் நிக்கோல்ஸ் 3வது விக்கெட்டுக்கு 363 ரன் சேர்த்தனர். ஏற்கனவே 2021 கிரைஸ்ட் சர்ச்சில் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்டில் இவர்கள் 369 ரன் எடுத்திருந்தனர். இதன் மூலம் டெஸ்ட் அரங்கில் 300 ரன்களுக்கு அதிகமாக 2 முறை எட்டிய 8வது ஜோடியானது. நியூசிலாந்து மண்ணில் நடந்த டெஸ்டில் எந்த ஒரு விக்கெட்டுக்கும் அதிக ரன் சேர்த்த ஜோடிகள் வரிசையில் 5வது இடம் பிடித்தது. தனிப்பட்ட முறையிலும் வில்லியம்சன் சாதனை படைத்தார். டெஸ்ட் அரங்கில் 8000 ரன்களை எட்டிய முதல் நியூசிலாந்து வீரரானார். இதுவரை 94 டெஸ்டில் 8124 ரன் குவித்துள்ளார். நியூசிலாந்தின் வில்லியம்சன் அடித்த 5வது இரட்டை சதம். சொந்த மண்ணில் அதிக டெஸ்ட் இரட்டை சதம் அடித்தவர்கள் பட்டியலில் 3வது இடத்தை ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் பாண்டிங்குடன் பகிர்ந்து கொண்டார். இப்போட்டியில் நியூசிலாந்து முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுக்கு 580 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது.